ங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இப்போது ஒரு சூப்பரான கிச்சடி பார்க்கலாங்க நான் இப்போது நெய் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு அதில் ஒரு நானூறு கிராம் சேமியாவில் ரொம்ப நைஸாக இருக்குது இல்லைங்களா அந்த சேமியா வேணாங்க அதில் இன்னும் கொஞ்சம் இந்த எம்டிஆர் சேமியா வந்து உங்களுக்கு கொஞ்சம் திக்னஸாக கிடைக்கும் அது எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு குழஞ்சி போகாமல் இருக்கும் கொஞ்சம் லைட்டாக கோல்டன் கலருக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுட்டு உளுந்தம்பருப்பு கடலப்பருப்பு இது ரெண்டுமே சேர்த்திக்கோங்க நம்ம கடுகு சீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க பாருங்கள் கரெக்டாக உங்களுக்கு நல்லா தீயாமல் கரெக்டான பதத்தில் நீங்கள் எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் நான் சொல்லுவேன் பார்த்தீங்களா ஒவ்வொரு பொருள் போடும்போதும் அதுக்கான டைமிங் கொடுக்கும்போது சமையல் ரொம்ப சூப்பராக வரும் அதுவும் லவ் பண்ணி விரும்பி அந்த சாப்பாடை செஞ்சு பாருங்கள் அந்த டேஸ்ட்டே வேறு லெவல் இப்போது நான் நாலு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க ஒரு பெரிய துண்டு இஞ்சி ரொம்ப பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன் பச்சை மிளகா ஒரு அஞ்சு பச்சை மிளகா சேர்த்திக்கிறேங்க நான் எனக்கு இப்போ இதுக்கான அளவுக்கான கரெக்டாக நான் போட்டிருக்கேன் காரம் கரெக்டாக இருக்கும் இது நல்லா வணங்கட்டுங்க வணங்கின வாட்டி நம்ம ஒரு கொஞ்சமாக நான் வந்து கேரட் பீன்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பாதி கப் அளவு இப்போ பாருங்கள் இந்த கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம கேரட் பீன்ஸ் சேர்த்திக்கலாம் பாருங்கள் நான் இந்த அளவுக்கு சேர்த்திக்கிறேன் இதில் வந்து பச்சை பட்டாணி சேர்த்துனிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு அந்த டேஸ்ட் போகும் பச்சை பட்டாணி என்கிட்ட இப்போ இல்லைன்றதுனால நான் சேர்த்திக்கல இப்போது அந்த காய்க்கு மட்டும் ஒரு சிட்டி உப்புங்க உப்புமாவுக்கு ஃபுல்லாக போடலை நம்ம அந்த காய்க்கு மட்டும் சேர்த்திக்கிறோம் நான் தக்காளி பழம் பழமாக ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு தக்காளி சேர்த்திருக்கேங்க கூடவே கருவேப்பில் கொத்து போட்டுக்கோங்க தக்காளி பழம் சேர்த்தி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஒரு சிட்டிகாலவும் மஞ்சளுங்க இது எல்லாமே நல்லா கலந்து விடுங்க பெரட்டி விட்டு நல்லா வணங்கட்டும் வணங்கின வாட்டி நம்ம தண்ணி சேர்த்திக்கலாங்க ஆல்ரெடி நார்மல் உப்புமாவுக்கே கூட நீங்கள் தக்காளி பழம் சேர்த்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் நார்மலாக இப்போது ஒயிட் ரவை செய் போட்டு செய்ய மாட்டேங்க கோதுமை ரவை தான் எப்போவுமே செய்வேன் இப்போ பாருங்கள் அதுக்கு மட்டும் நான் தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கிறேன் உப்பும் அதுக்கு தேவையான அளவு சேர்த்திக்கிட்டேங்க இது நல்லா மூடி வச்சிருங்க இப்போ ஒரு 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 கைப்பிடி அளவு கோதுமை ரவை என்கிட்ட எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அதையும் நான் நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுருக்கேங்க நீங்கள் வேணும்னா கூட சேர்த்திக்கலாம் அது மட்டும் நான் விட்டேன்னா அப்படியே விட்டுருவேன்றதுனால இது கூட சேர்த்து போட்டுக்கிட்டேன் இது நம்ம வருத்திருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாதிரி கட்டி கட்டியாக விழாது விரிஞ்சு தான் போவோம் இப்போது இதை கரெக்டாக எப்பவுமே வந்து இதை மூடி வச்சு செய்யுங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த கரெக்டான பதமாக வரும் பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு இதை கரெக்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் நல்லா கலரி எடுங்க பாருங்க எப்படி இருக்குது அப்படியே வாயில் கொதிக்க கொதிக்க சூடாக சாப்பிட்டா அப்படியே உள்ளே அவ்வளோ அழகாக இறங்குங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போது இந்த டைமில் நீங்கள் கொத்தமல்லி தழை ஒரு நாலு இல்லை அஞ்சு புதினா தலை மட்டும் கட் பண்ணி போட்டுக்கோங்க சும்மா வாசனைக்கு அதிகமாக வேணாம் ஒரு நாலு இல்லைனா அஞ்சு புதினா தலைங்க கூட கொத்தமல்லி தழை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கோங்க இதுக்கு நான் பாசி பருப்பு தோரம் பருப்பு போட்டு சாம்பார் வச்சுருக்கேங்க அந்த கொத்தமல்லி தலை தூவுனதும் மேலே ஒரு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்திக்கோங்க இப்போ நல்லா கலறி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா சூப்பராக மேலே மூடி வச்சு தம் போட்ட மாதிரி வச்சுருங்க உடனே சாப்பிட்றதை விட ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்கள் நான் மூடி வச்சு எடுத்துட்டேன் சாம்பார் இந்த கிச்சடிங்க வேறு லெவலில் இருந்தது இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப நன்றிங்க